சென்னை கோயம்பேடு பள்ளச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 7 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். முரளி விவரம். கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 7 டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மாம்பழம் சீசன் தொடங்கியுள்ளது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாம்பழங்கள் சென்னை கோயம்பேடு பழச்சந்தைக்கு வர துவங்கி இருக்கிறது. அதே போன்று மாம்பழங்களை விரைவில் பழுக்க வைப்பதற்காக கார்பைடு கற்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று புகார்கள் தொடர்ச்சியாக இந்த உணவுத்துறை அதிகாரிகளுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 6 மணியிலிருந்தே தொடர்ச்சியாக கோயம்பேடு பழம் மார்க்கெட் அதிக அளவிலும் சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனையில் உணவு பாதுகாப்புத்துறை அதே போன்று மாநகராட்சி அதிகாரிகள் என 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கோயம்பேடு பழச்சந்தைக்கு திடீரென சென்று இந்த சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாம்பழ கடைகளில் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று கார்பைடு கற்கள் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட சுமார் 7 டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அபராதங்களும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்த போது சென்னையில் கார்பெட் கற்கள் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் தொடர்ச்சியாக வந்ததாக தெரிவித்தார்கள். இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் அதே போன்று 10க்கும் மேற்பட்ட இந்த அதிகாரிகள் இந்த பழச்சந்தைக்கு சென்று இந்த சோதனை ஈடுபட்டார்கள். குறிப்பாக மாம்பழம் சீசனை பொறுத்தவரை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உண்ணக்கூடிய ஒரு பொருள். அதே போன்று இம்யூனிட்டி பவரும் இருப்பதால் மாம்பழம் அந்த சீசனுக்கு வர சுகம். மாம்பழத்தை குறிப்பாக குழந்தைகள் அனைவரும் உண்பதால் இந்த ரசாயனம் கலக்கப்பட்ட இந்த கார்பைடு கற்கள் அதே போன்று பழுக்க வைப்பதற்காக விரைவில் பழுக்க வைப்பதற்காக பழக்கடை வியாபாரிகள் இது போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள். இதனால் குழந்தைகளுக்கு வேறு ஏதேனும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த புகார்கள் தொடர்ச்சியாக வந்ததன் அடிப்படையில் இந்த அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தி 7 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி.